வணக்கம் கெயின் பிளாக்ஸ். இன்னைக்கு ரெயின் சீசன்னால அப்புறம் கோவிட்னால அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா சிக்கன் சூப் பண்ண போறோம். அது காஃபுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, ரொம்ப காரமா இருக்கும், இம்யூனிட்டி பவர் எல்லாம் கிடைக்கும். அதுக்கு தான் நாங்க சிக்கன் சூப் பண்றோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த பேன்குள்ள 750 ml வாட்டர், 100 g சிக்கன், 4 garlic நாங்க சதச்சு வச்சிருக்கோம், ஜிஞ்சர நாங்க ஸ்மாலா கட் பண்ணிருக்கோம், ஸ்மால் பீஸ் ஜிஞ்சர். ஆமா, அப்புறம் 1 bay leaf, 10 pepper, கொஞ்சம் salt, தேவையான salt. இது வந்து 13 minutes மூடி வச்சு வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேம்ல. 1/2 hour ஆயிடுச்சு, இப்போ இதை நம்ம அரிச்சு எடுக்கணும். வாவ், எப்படி வந்திருக்குன்னு பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. எவ்வளோ சூப்பரா வந்துருக்குன்னு என் அம்மா அரிச்சிட்டு இருக்காங்க. இனி இந்த சிக்கனை வந்து சின்ன சின்னதா பிச்சு இதுக்குள்ள நம்ம போடணும், அம்மா பண்ற மாதிரி. இனி நம்ம ஒரு பேன் எடுத்துட்டு 1 tablespoon ஆயில் நம்ம அதுல ஊத்தணும். இப்ப இதுக்குள்ள 1 tablespoon garlic, 1 tablespoon, ஆமா 1 teaspoon garlic. அப்புறம் 1 teaspoon ஜிஞ்சர், இப்ப இதுக்குள்ள 1 tablespoon கேரட், குட்டி குட்டியா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, இப்ப இதுக்குள்ள நம்ம நேரமே குட்டி குட்டியா பிச்சு வச்ச சிக்கன், இதுக்குள்ள இப்ப சிக்கன் ஸ்டாக், இப்ப இதுக்குள்ள டொமேட்டோ சாஸ் 1 teaspoon, இப்ப இதுக்குள்ள ரெட் சில்லி சாஸ் 1 teaspoon, 1 teaspoon சோயா சாஸ்,
இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதுக்குள்ள 1 teaspoon வினிகர் இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். 1 teaspoon கார்ன் ஃப்ளவர், கொஞ்சம் தண்ணி, இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதை நம்ம இதுக்குள்ள ஊற்றணும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து எக் ஒயிட் மட்டும் போதும். இதை நம்ம இதுக்குள்ள உடைச்சோம். இதை நம்ம இப்ப இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத பவுல்ல மாத்தலாம். காஃபுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் இத டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். சூப்பர் டேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. காஃபுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது, ஸ்ட்ரென்த்துக்கு கூட இது ரொம்ப நல்லது. அப்ப நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay, bye.